ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணலாம். வாங்க, எப்படி பண்ணணும் பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி, சரிங்களா? பாத்திரத்தை வச்சிருச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றலாம். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் போட்டு பதம் போடும்போது நெய் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய். நல்லா தண்ணியா இருக்கு இல்லைங்களா, கரைஞ்சிட்டு இருக்கு. சோம்பு, பட்டை, லவங்க எல்லாம் போட்டிருக்கு. வாங்க, இதெல்லாம் போடலாம். ஏலம் அப்புறமேட்டு போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் போடலாம். ஆனியன் பச்சை மிளகாய் இப்போ போட்டேன். தக்காளி கொஞ்சம் வெங்காயம் வேணும் பாருங்க.
பெருத்து வச்சுருந்தீங்களா, இப்போ போட்டலாம். எல்லாம் வாங்க. இன்றைக்கி வந்து என்ன அரிசி செய்கிறேன்னா புல்லட் ரைஸ். இன்றைக்கி சாப்பாடு செய்யலாம் பிரியாணி. நான் மூடி வச்சிருக்கேன். சைடில் திருப்பிட்டு திருப்பிட்டு இது பண்ண ஆரம்பிக்கிறேன். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் தக்காளி கொடுக்கலாம். மஞ்சத்தூள் நாங்கள் ரெகுலராக செய்கிறதுனால ஒரு கிலோ சிக்கன் செய்கிறதுனால எவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு மசாலா கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு கரெக்டாக மசாலா பண்ணிக்கலாம். அதை மாதிரிலாம் பிரியாணிக்கு வந்து தூள் போட்டு எல்லாம் கல்லுப்பு யூஸ் பண்ணலான். சரிங்க, கல்லு போடுறேன். இப்போ இதெல்லாம் மசாலெலாம் போட்டு லாஸ்ட்டு வணங்குற பிறகு பார்த்துக்கலாம் எவ்வளோ போகணும்னு சொல்லி திருப்பி. ஏன்னா இஞ்சி பூண்டு போய் போட்டாக்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் லாஸ்ட்லேயே டப்போட முதல் வந்து வச்சுக்கணும் புதர பார்த்தோம்லே.
இப்போ கறி போடலாம். ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கு, ஸ்கின் அவுட்டு தோல் உறுத்துட்டு லைக் பீஸ் ரெண்டு போடலாம். வெரி குட். இதுக்கு அது கொஞ்சம் வைக்கிட்ட லிவருக்கு இஞ்சி பேஸ்ட் போட்டுருக்கோம் பாருங்க, இடிச்சு போட்டிருக்கு அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து இந்த கடையில் வாங்குறத விட்டாச்சு, எல்லாம் இடிச்சு தான். இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பேஸ்ட்டு போட்டோன்னே வாசனை ஸ்டார்ட் ஆச்சு. முடிக்கும்
கறியில் ஓரளவுக்கு வந்துடுச்சு சரிங்களா. இப்போ மசாலா போடலாம். எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கு. சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொத்தமல்லி, புதினா, அந்த வீட்டில் அரைச்சது மசாலா தூளெல்லாம் போட்டிருக்கு. சிக்கன் மசாலாலாம் போனாங்க அப்போ இந்த ஆஃபீஸுக்கு போ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு. பாருங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கு. சிக்கன் மசாலா இருந்து வீட்டில் அரைச்சது மசாலா, கடை மசாலா அரைக்கும் இல்லை, வெறும் சிக்கன் மசாலா, கரம் மசாலா வாங்கியிருக்கு. வீட்டில் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம். அதனால் மூடி வைக்கலாம் மேடம். பண்ணும் ம்
பாட்டை ஓட்டணும் மட்டும் பாட்டை பாருங்க. தயிர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஃப் லெமனு, ஹாஃப் லெமனு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட்சிப்பா அது லெமனை புரிஞ்சு விட்லாம். உப்பளம் கரெக்டாக தான் இருக்குது, உப்பளம் மசாலா கம்மியாக இருக்குது. இன்னும் பாருங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுருவேன், அப்போ இப்போ கொஞ்சம் போட்டேன், இவ்வளோ கொஞ்சம் போட்டுருவேன். சரிங்களா, இந்த கிளாஸில் தான் பாருங்கள் அரிசி எடுத்தேன், மூணு டம்ளரு. இப்போ நம்ம வந்து இதில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, ஒரு கிளாஸ் அரிசிக்குன்னா இவ்வளோ தண்ணி, 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம்.
ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் பாருங்க ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஒரு சில பேர் அரிசி பிரியாணி செய்யறது கரெக்டாக ஃபஸ்ட் டைம் செய்யற மாதிரினாக்க கரெக்டாக நீங்கள் குக்கரில் அப்படி வைக்கிற மாதிரி அது மாதிரி வச்சுங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுங்க. சரி இப்போ அதை கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கலாம். ஏது இது ஓகேவா? நான் கொச்சினா அரிசி பண்ணலாம். போதில் இது சின்னது Yeah.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. இப்போ அரிசி போடலாம். உப்பு கரெக்டாக இருக்காது, லைட்டாக கொஞ்சம் தூக்கினாலும் போடலாம். மேடமும் பிரியாணி அடுப்பாக்கும் வரல, அவங்க வேலை கட் பண்ணி கொடுக்கதோட சரி. ஆமாம், இப்போ இதில் குறைச்சிருச்சு, உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்குது, அரிசி போட்டுக்கலாம் பாருங்க. கரெக்டா
அரிசி நீங்கள் பிரியாணி செய்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் எப்படியும் ஊறுற மாதிரி போட்டுங்க. எனக்கு இன்றைக்கி இந்த 1 hour ஆயிடுச்சு. அவ்வளோதான், நான் ஒரு நினைக்கிறேன் ஹாஃப் அன் ஹவர் டைம் தகுந்த மாதிரி வச்சுருக்கோம். அரிசி நீங்கள் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செய்யறதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கி எல்லாம் ஊற வச்சியாச்சு அரிசி எல்லாம். சரி ஆயிடுச்சு. ஃபுட்டு கலர் எதுவுமே போடல, அந்த மசாலாலாம் போடுறோம் இல்லைங்களா என்ன இல்லையா, அதனால அந்த கலர் செஞ்சாயிட்டு இருக்கு. இது ஸ்டார்டிங் தான் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் ஸ்டார்டிங்கில் பிரியாணி பண்ண செய்யறதுக்கு முன்னாடி இப்போலாம் அது போகிறதே இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு இந்த சைடு அரிசி போட்டாச்சு. பாருங்க இந்த சைடை வந்து லிவர் கிரேவி பண்ணிட்டு இருக்கோம் பிரியாணிக்கு சைடு. தக்காளி வணங்கிடுச்சு. புதினா கொத்தமல்லாம் போட்டாச்சு பாருங்க, அது பூண்டு போடுறோம் இஞ்சி பேஸ்ட்டு. லிவர் போடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லிவர் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. லிவரை போடலாம். இது 1/2 kg வாங்கியிருக்கு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் போய் பேஸ்ட்டு வாங்கிறதுக்கு அதில் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு ஸ்மெல் வர்றதில்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ வர்றதில்லை, வருது பட்டு கறி குழம்புன்னு வைக்கல. இதை போட்டதும் வேஸ்ட்டு பாருங்க. இல்லை மேடமுடைய ஐடியா எல்லாம் இப்போ மூடி வச்சேஜி.
வாங்க பார்க்கலாம் எப்படி. உப்பு கொஞ்சம் தான் போட்டோம் தக்காளி வணங்கும் போது, இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு. நாங்கள் இப்போ சாப்பாடு போட்டிருக்கேன். சாப்பாடு எல்லாம் கொதிக்குது, வாங்க பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இழுக்கணும், தண்ணி எடுத்தாக்க தம் போட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெவர் கிரேவிக்கு பார்க்கலாம். பாருங்க லெவர் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு, அடுத்து மசாலா போடலாம். பாருங்க லிவருக்கு மசாலாம் போட்டுக்குது, கொஞ்ச நேரம் இதாகட்ட. இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டுடலாம்.
தம் போட்டோமா அப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க கரெக்டாச்சு ஓகேங்களா. இந்த பக்கத்தில் இது போட்டு பாருங்க, கரெக்டாக சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம தம் போட்டலாம். அது புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வச்சிருந்தேன் எல்லாம் மீதி. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம், ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்க ரெடியாச்சு, அடுப்பு சிம்ல வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஜெஸு அப்புறம் இந்த வெயிட் போடலாம் தம் சரிங்களா. இது ரெடி ஆச்சு. இப்போ வந்து தம் போட்டதுனா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டேன், அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ லிவர் அப்படிங்கிற பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தயிரெல்லாம் போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ஹாஃப் லெமனை புளிக்க விட்டுக்கலாம். எதுக்கும் லெமனை எதுக்கு புளிஞ்சு வரோம்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கும், நல்லா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். பாருங்க ஹாஃப் லெமனு பிரியாணிக்கு ஹாஃப் லெமன் போட்டிருந்தேன், இது ஹாஃப் லெமன். எல்லாம் லெவலாக வந்துடுச்சு, கம்மி 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 பண்ணிக்கலாம். என்ன வேணும் இப்போ?
இஞ்சி பூண்டு அரைச்சேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு களி களி வச்சிருந்தேன். மசாலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்காங்க. மசாலா அரைச்சி ஊத்துட்டு இல்லைங்களா, இதெல்லாம் பார்க்கலாம். நல்லா கொதி வரட்ட
பார்க்கலாம் எப்படிதான்னு சொல்லிட்டு. வாங்க பாருங்கள், பிரியாணி ரெடி. ஓகேங்களா, கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ம், அப்படியா? கடையிலலாம் இருக்குமே. ம், அந்த பக்கம் தான். ஓகே நான் ரொம்ப பசிக்கிறேன். சூடாக நல்லா இல்லையா? தேவையில்லை, கம்மி பண்ணிட்டேன். நீ டேஸ்ட் பண்ணு, அப்புறமேட்டு நான் பார்த்துக்கிறேன். சாப்பாடு எடுத்தோடனே ஜாஸ்தியாக போட்டுக்கோ, மூஞ்சில் அடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. சாருக்கு வேலைக்கு போகணும், போகணும் நல்லா இருந்துச்சு. நல்லா சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.